சொல்லி கிடையாது. அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கேட்கும் போது, நம்ம கூட பகிர்ந்துக்கும் போது, ஒரு சில துளிகள் நம்மளும் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நம்ம வாழ்க்கையில் அதை வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்ரை பண்றதுக்காக தான். தேங்க்யூ சார். வணக்கம் சார். ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு மூமெண்ட் அது. நான் இங்கே இருக்கிற எத்தனையோ பேருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு பேசுறதுக்கு. எனக்கு அவ்வளோ அனுபவங்கள் இல்லை, ஆனால் கூட 1988 நான் அவரை முதல்ல பார்த்தது இப்பொழுதும் அப்படி என்ன நினைவில் இருக்குது. பிரசாத் ஸ்டூடியோவில் ஃபஸ்ட்டாக பார்த்தது. அதுக்கப்புறம் 1992 என்னோட மேரேஜ் முடிஞ்ச போது, அப்போ தான் கேரளாலேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்போ என் ஒய்ஃப், ஹர் நேம் இஸ் பார்வதி, அவங்க ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டாங்க, சென்னைக்கு வந்தால் எனக்கு ஒரு விஷயம், அது மட்டும்தான் நான் லைஃப்பில் கேட்பேன், எஸ்பிபி சாரை லைஃப்பில் ஒன்று நேரடியாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு. நான் சொன்னேன் நடக்கும். மெட்ராஸ் வந்து ஃபஸ்ட்டு 1992 செட்டில் ஆகி இப்போவும் எனக்கு நினைவு இருக்குது. நைட்டில் டிரைவ் பண்ணி காம்தா நகரில் இருக்கிற அந்த வீட்டு வாசலில் நான் ஒரு 5-6 டைம்ஸ் வந்திருக்கேன் சார். ஆனால் அந்த டைமில் அவர் இல்லை சொன்னார், வெளியில் நின்று நான் அவர்கிட்டே சொல்லியிருக்காரு நிறைய வாட்டி, சரண்டேன்னு சொல்லியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் நாங்கள் மேரேஜ் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஹனிமூன் அமெரிக்கா போன போது, கேனடா போகும்போது யாரோ சொன்னாங்க, இன்றைக்கி எஸ்பி சாரோட ப்ரோக்ராம் இருக்குது கேனடாவில். அவ்வளோதான், நேரடியாக நான் சொன்னேன் லைஃப்பில் நடக்க போது பார், நேராக போய் ஸ்டேஜ் பக்கத்தில் நாங்கள் வெயிட் பண்ணுறோம், இப்போ வருவார் இப்போ வருவார் இப்போ வருவார். அப்போ எனக்கு பயம் என்னென்னா, என் ஒய்ஃப் ஃபெயிண்டாக கீழே விழுந்துருவாங்களோ நான் பார்க்கும்போது. அப்படி கடைசியாக மேம் கூட இருந்தாங்க நினைவு இருக்கும், ஷைலஜா மேம் இருந்தேங்க நீங்கள். அந்த பேக் ரூமில் போய் முத முதலாக அவர் காலில் தொட்டு அன்னையிலேருந்து இருக்கிற ஒரு அன்பு பாசம், ஒரு சன்கட் இருக்கிற மாதிரி ஒரு, அதுக்கப்புறம் நிறைய மேடையில் அவர் கூட கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு, மிமிக்ரி காட்டுறதுக்கான வாய்ப்பு, அவரை ஸ்டேஜுக்கு அழைக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்போது எனக்கு நினைவு இருக்குது, ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு 25 பேக் சூர்யா ஃபெஸ்டிவலுக்கு அவருக்கு பெரிய ஒரு நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. அப்போது எனக்கு வந்து என்னோட இது வந்து யேசுதாஸ் சாரை ஸ்டேஜுக்கு கூப்பிடணும். அப்போ நான் பேக்கில் வெயிட் பண்ணிருக்கும்போது அப்போ தான் தெரியறது நெக்ஸ்ட்டு வந்து எஸ்பி சார் வராருங்கிறது. நான் போய் கேட்டேன், தாஸ் சார் நான் நிறைய வாட்டி ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுருக்கேன், இது எனக்கு லைஃப்பில் இப்போ தான் நடக்கும், ப்ளீஸ் எனக்கு ஒன்றும் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்களா, எஸ்பி சாரை நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுமா. அப்படி அதை சேஞ்ச் பண்ணி அவரை மேடைக்கு அழைக்கிறதுக்கான வாய்ப்பு அன்றைக்கே எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜில் அவர் கூட கலந்துக்கிறதுக்கான, அவர் கூட பக்கத்தில் உட்கார முடிஞ்சது, அவர் கூட ட்ராவல் பண்ண முடிஞ்சது, அவர் பாடி அதில் இந்த லிப்பை சிங் பண்ணுறதுக்கான ஒரு பாக்கியம் எனக்கு கடவுள் கொடுத்தா. இதை விட எல்லாம் மேட, நீங்கள்லாம் தமிழில் இங்கிலீஷில் தெலுங்கில் எல்லாம் பேசுகிறீங்க, இரண்டு வார்த்தைகள் நான் மலையாளத்தில் அவருக்காக பேசுகிறேன். அங்கே ஜீவித்த காலகட்டத்தை ஈ லோகத்து ஜீவிக்கன் சாதிச்சது. Thank you, sir.